Thank you so much. Execution la pathina moonu main pillars sham introduce panirpaaru Sharath, Jay and Vasanth. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரிசர்ச் பத்தி சொல்லியே ஆகணும். அவங்க அவங்களோட ரிசர்ச் தான் இதுக்கு ஒரு மெயின் பில்லர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரிசர்ச் இல்லைனா இவ்வளோ தூரம் இதை வந்து நம்மளால எடுத்துகிட்டு வரவே முடியாது. ஸோ அந்த டெடிக்கேஷன், அந்த டீட்டெயிலிங் ஆஃப் ஒவ்வொரு விஷயமும், அது ரீக்ரியேஷனாக இருந்தாலும் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அமேசிங் ஒர்க். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆல் த அதர் டெக்னீஷியன்ஸ், டிஓபி ராஜ், கிரேட் ஒர்க், மியூசிக் டைரக்டர் சதீஷ். நீங்கள் இந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளை ஹாண்ட் பண்ணுற மாதிரி சில டியூன்ஸ் அவர் போட்டிருப்பாரு. ரியலி கிரேட் ஒர்க். சவுண்ட் டிசைன் ஒரு மிகப்பெரிய ஒரு காம்பனண்ட் இதில், அது அமேசிங்காக வந்து ஜெய்கணேஷ் பண்ணியிருக்காரு. எடிட்டர் சார், தேங்க்யூ ஸோ மச், கிரேட் ஒர்க் அகெயின். அண்ட் ஐ மீன் எல்லா டெக்னீஷியன்ஸும் நான் சொல்லு தப்பாக நினச்சிக்காதீங்க, ஐ மீன் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. பட் இது இது எங்களோட ஒரு கேலண்டரில் இது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு ப்ராஜெக்டாக தான் நாங்கள் நினைக்கிறோம். நீங்க ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஜி, அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். அப்புறம் ஜெய், சரத், அப்புறம் வசந்த், இந்த ப்ராஜெக்ட்ல ஃபுல்லா இந்த 1.5 வருஷம் ஃபுல்லாவே இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ். எடிட்டர், ரொம்ப ஷார்ப்பாக பேசிட்டீங்க, தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். 1999 எடுக்கப்பட்ட பேட்டி 9 மணி நேர காட்சிப்பிடிப்பு. இதில் எது தேவை, யார் யாரெல்லாம் எந்த இடத்தில் பேசலாம் என்று தெளிவாக ஒரு கம்ப்ளீட் ரிசர்ச் செய்து இந்த டாக்குமெண்ட்ரி சீரீஸில் முக்கிய பங்கு வகித்த கிரியேட்டர் அண்ட் ரைட்டர் வசந்த் பாலகிருஷ்ணன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வீரப்பன் அப்படின்ற பேரை இப்போ நம்ம யூடியூப்பில் அடித்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 500 வீடியோக்கள் வந்து வரும். ஏன்னா அத்தனை பேர் அவரை பற்றி இன்னமும் பேசிகிட்டு இருக்காங்க, அத்தனை டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது, அத்தனை படங்கள் வந்திருக்கு. ஸோ அத்தனையும் தாண்டி இன்னொரு டாக்குமெண்ட்ரி எதுக்கு அப்படின்னா, அத்தனை கதைகள் அதில் இருக்குது, அத்தனை வீரம், அத்தனை ரத்தம், துரோகம், வலிமை இருக்குது, கொடுமைகள் நடந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நகைச்சுவை, அத்தனை நகைச்சுவை வீரப்பன் கதையில் இருக்குது. ஸோ இதுவரை சொல்லப்பட்டது, நாங்கள் ஆய்வு செஞ்ச வகையில், நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண வகையில் பார்த்தீங்கன்னா இதுவரை சொல்லப்பட்டது ரொம்ப கம்மி தான். அதை தாண்டி அத்தனை விஷயங்கள் வந்து இருக்குது. அதற்கு அடிப்படை வந்து நக்கிரன் டீம் 96 எடுத்த வீடியோ இன்டர்வியூஸ், அதுக்கு முன்னாடியே 93 எடுத்த இன்டர்வியூஸும் ஃபோட்டோஸும். அது வந்து என் பார்வையில் அது ஒரு ஜேர்னலிஸ்டிக் ட்ரெஷர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே நம்ம பத்திரிகையாளர்கள் தான் எல்லோரும் குழுமியிருக்கோம். ஒரு பத்திரிகையாளர்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் அதை பார்த்தேன். முதன் முதல்ல பிரபா அவங்க இந்த ஐடியாவை சொன்ன போது, அதுக்கடுத்து எங்கள் நக்கீரர் எங்களை கூப்பிட்டு இதை எப்படி வரணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. வேறு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இது முழுமையாக நேர்மையாக வரணும், அப்படி வந்தால் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜேர்னலிஸ்டிக் ட்ரெஷராக தான் நான் பார்க்குறேன். இப்படி அந்த கதையை எதுக்கு இத்தனை முறை சொல்லணும், அவர் ஒரு கிரிமினல் தானே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிரிமினலாக பார்க்குறோம் அப்படின்னா அவர் வந்து நம்ம பாப்புலர் எஸ்கோபார் இவங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், உலகத்தில் பாப்புலரான கிரிமினல்ஸ். அவர் வந்து ஒரு நாட்டோட அரசாங்கத்தை ஆட்டி வச்சவர், தனக்குன்னு ஒரு ஜெயிலை வடிவம் வச்சுக்கிட்டவர். நீங்கள் கிரிமினலாக கம்பேர் பண்ணிங்கன்னா அவரோட ஒப்பிடலாம் வீரப்பன். அவர் வந்து ட்ரக்ல அந்த மாதிரி மோசமான ஒரு இதை செஞ்சவர் கிடையாது வீரப்பன். ஆனால் அந்த அளவுக்கு வலிமை உள்ளவர், அந்த அளவுக்கு ஆட்டி வச்சவர், அவருக்காக ஒரு ஜெயிலெலாம் கூட ரெடி ஆச்சு, பின்னாடி அது மாறிடுச்சு. ஒரு ஹீரோவாக பார்த்தீங்க அப்படின்னா உலகின் எந்த ஹீரோவோடையும் ஒப்பிடத்தக்க பண்பு நலன்கள் உள்ளவர் தான் வீரப்பன். நீங்கள் அவரோட வீரமாகட்டும், மக்கள் மேலே உள்ள பாசமாகட்டும், அவரோட வியூகங்கள், இது எல்லாமே வந்து ஒரு ஹீரோவாகவும் இந்த எக்ஸ்ட்ரீமில் இருப்பார், ஒரு வில்லனாக எடுத்தாலும் இந்த எக்ஸ்ட்ரீமில் இருப்பார். அந்த கதையை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டிய கதையாக தான் பார்த்தோம். அடுத்து அப்போ அவர் கதை மட்டும் போதுமா அப்படின்னா, ரிசர்ச்சில் ஒரு சம்பவம் நடந்தது, அது நாங்கள் இதில் சேர்க்கலை. ஒரு விஷயம் நாங்கள் பார்த்தது, புளிஞ்சூர்னு ஒரு கிராமம் கர்நாடகாவில், இப்போ அங்கே வந்து ஒரு தடவை வீரப்பன் அவரை காட்டி கொடுத்தவர்களை கண்டுபிடிச்சி விசாரித்து கொள்றதுக்காக வந்திருக்காரு.
அப்ப மலையை ஒட்டின அந்த ஊரு மலை அடிவாரத்துல அந்த விசாரணை நடக்குது. அவர் எப்பயுமே விசாரிச்சு சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் கொண்டிருக்காரு, அவர் எதையும் மறைக்கல, அதை சொல்லியும் இருக்காரு. அப்படி வரும்போது ஒரு எல்லையில அவர் விசாரிச்சு கொல்ற அந்த சத்தம் கேட்டு மக்கள் செய்தியெல்லாம் பார்த்து பதறி அடிச்சு ஓடி, எங்க நம்மளை நமக்கு எதுவும் ஆயிருமோன்னு ஓடி அந்த ஊருக்கு வர ஒரே ஒரு பஸ்ஸு சாயந்தரத்துல வருது. அந்த பஸ் சத்தத்தை கேட்டு ஊரே அதை நோக்கி ஓடி இருக்கு. ஓடினதுல ஒரு குழந்தை வந்து மிதி அடிபட்டு இறந்துருக்கு. அப்போ போலீஸ் செஞ்ச கொடுமைகள் நமக்கு தெரியும், அது ஒரு வலிமையுள்ள ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வீரப்பன் இப்படி சில விஷயங்களும் நடக்குது. அதாவது ஒரு ஒரு வலிமையா பெரிய முரசை அரைஞ்சோன்னா சுத்தி இருக்க தூசிகள்லாம் பறந்து போற மாதிரி உயிர்கள் போயிருக்கு, இப்படிலாம் கூட நடந்திருக்கு. அப்போ இந்த கதை, அதாவது பொதுவாகவே நம்ம வரலாறுல சரித்திரத்துல அரசர்கள் ஜெயிச்ச அரசர்கள் கதையும் இருக்கும், தோத்த அரசர்கள் கதையும் இருக்கும், ஆனா அவங்களுக்காக செத்து முடிஞ்ச மக்கள் கதை வந்து இருக்காது. பட் இது வந்து அந்த மக்களோட கதையெல்லாம் சொல்லப்படுற காலம். நிறைய படங்கள் நிறைய படைப்புகள் அப்படி வந்துட்டு இருக்கு. அந்த மக்கள் கதையை எப்பயுமே சொல்லிட்டு இருக்கிறது நக்கீரன். நீங்க ஆட்டோ சங்கர்ல இருந்து இன்று வரை கூட பல கதைகள், போலீஸ் வெர்ஷனா இருக்கிற பல கதைகளையும் பொதுவான வெர்ஷனா இருக்க பல கதைகளையும் முறியடிச்சு சொல்லிட்டு இருக்கிற நக்கீரன் தான் இந்த கதையை சொல்ல தகுந்தது, அதை சொல்லியிருக்கோம். இதை தாண்டி இது ஒரு வெறும் டாக்குமெண்ட்ரியா இல்லாமல் அதை இன்ட்ரெஸ்டிங்கா உருவாக்குறதுக்கு இப்ப பாத்தீங்க பிரபாவோட ஐடியா, அடுத்து ஜெய் உள்ள எல்லாம் சேர்ந்து சரத் வந்து அதை இன்னும் ஒரு முழுமையான ஒரு எங்கேஜிங்கான ஒரு இதுவா நாங்க பண்ணோம். இந்த டீமோட ஒர்க் பண்றதுன்றது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு. அதுக்கு இந்த மெயின் கோர் டீமுக்கு நன்றி, அதுக்கு எங்களுக்கெல்லாம் வழிகாட்டிய நக்கீரன் சாருக்கு நன்றி. இந்த ப்ராஜெக்டுடைய இன்டென்சிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு நேர்மையும் தைரியமும் கண்டிப்பா வேணும். எந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மா இருந்தாலும் பிஸ்னஸ் அப்படின்ற விஷயங்களை மட்டும் பார்க்காம புரிஞ்சுக்கிட்ட முதல்ல சந்திச்சது ஷாம, அதுக்கடுத்து அதெல்லாம் என்கரேஜ் பண்ணி கொண்டு போனது சிஜு சார். அவர் இல்லை இந்த மூமெண்ட்ல, சிஜு சாரு, கௌஷிக், அப்புறம் எங்களுடைய துணையா இருந்த பிரசாந்த், ஸோ இவங்க எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ். ராம், ராஜ்குமார், மியூசிக் டைரக்டர் சதீஷ் எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணது உண்மையிலேயே ஒரு மிக சிறந்த அனுபவமா இருந்தது. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. இதை தாண்டி சுப்பு சார், ஜீவா சார் ரெண்டு பேரும் என்னோட ரிசர்ச்ல மிக உறுதுணையா இருந்தவங்க, அவங்களோட இருந்தது நிறைய பயங்கர எக்ஸ்ட்ரீமான அனுபவங்கள்லாம் நடந்திருக்கு. காட்டுக்குள்ள நாங்க நடந்து போனது, அங்க சந்திச்ச விஷயங்கள் அதுன்ட்டு அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். எனக்கு இன்னும் உறுதுணையா எனக்கு சப்போர்ட் பண்ண ஜார்ஜ், ஸ்ரீதர் இவங்களுக்கும் என்னுடைய நன்றி. மொத்த டீமோடையும் இருந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ இப்போ இந்த கதையை அவங்க முன்னாடி வச்சிருக்கோம். இது கதை மட்டும் இல்ல, உண்மையெல்லாம் கலந்த ஒரு விஷயம். நம்ம எப்பயுமே சொல்ற அந்த ரத்தமும் சதையும் கலந்த ஒரு விஷயம். இது பொதுவாகவே படைப்புகள் வந்து பல காரணங்களுக்காக உருவாக்கப்படும், வெறும் என்டர்டெயின்மெண்ட்னாலும் பரவாயில்ல, அதுவும் ஒரு நல்ல நோக்கம்தான். அதை தாண்டி ஒரு விவாதத்தை உண்டு பண்ற படைப்புகள் வந்து இன்னும் கொஞ்சம் மேன்மையானதுன்னு நான் நம்புறேன். அப்படி ஒரு படைப்பை வச்சிருக்கோன்னு நம்புறேன். விவாதங்கள் வரணும், நிறைய பேசலாம். ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த பக்கம் சில நேரம் நான் உட்கார்ந்துருக்கேன், இப்போ இந்த பக்கம் வந்து உங்கள் ஆதரவு இந்த ப்ராஜெக்டாக நம்ம கேட்குறோம். ரொம்ப நன்றி.